உலகில் வாழ்வதற்கு வழி சொல்வோர் ஏராளம். ஆனால் கடுமையாக உழைத்து தன்னார்வ தொண்டு செய்து வாழ்வின் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்தோர் மிக குறைவு. நம்மிடம் உள்ள குறைகளை காண நாம் தவறும் போதுதான் பிறர் நமது நிறைகளை காண தவறுகின்றனர். உலகை பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள். இந்த உலகமே அன்னார்ந்து பார்க்க வாழ்ந்தவர்கள் சாதனை மனிதர்கள். மலருக்கு அதன் மனமே விளம்பரம். நல்ல மனிதனுக்கு அவனது சேவை குணமே படைபலம். இதையே பலருக்கும் புரியும்படி சொல்வதானால், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளை நிஜமாக்கி சாதித்தவர் யாரும் உண்டா என்று கேட்டால், நொடிகூட தாமதிக்காமல் கிடைக்கும் பெயர்தான் மருதூர் கோபாலன் மேனன் ராமச்சந்திரன். ஆனால் இவரை மக்கள் உச்சரித்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் இப்போது உயிரோடு இல்லாவிட்டாலும் அவரை பற்றிய தகவல்கள் என்றைக்குமே ஆச்சரியப்படுத்துபவை, பேசி தீராதவை. எளிய பின்னணியில் இருந்து வந்து தனது வாழ்நாளில் சில வீழ்ச்சிகளையும் பெரும் வெற்றிகளையும் சந்தித்த முக்கியமான தலைவர் அவர். அவரது திரைப்பட அரசியல் ஆளுமை, அவர் பொதுவாழ்வில் தொட்ட உயரங்கள், மக்கள் அவர்பால் பொழிந்த அன்பு, தமிழக சினிமா மற்றும் அரசியல் ஆகிய இரண்டிலும் யாரும் இன்று வரை காணாதது. இந்த சாதனையாளர் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராகவும் பிறகு தமிழக முதலமைச்சராகவும் வலம் வந்தவர். சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த பின் கதாநாயகன் அந்தஸ்தை பெறுவதற்கு 11 ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது எம்ஜிஆருக்கு. இதன் பின்னர் திரையுலகத்திலும் அரசியலிலும் சகாப்தம் பல படைக்கத் தொடங்கினார் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்களின் பெற்றோர் பெயர் கோபாலமேனன் சத்யபாமா. கோபாலமேனன் மாஜிஸ்திரேட்டாக பணிபுரிந்து வந்தார். அரூர், எர்ணாகுளம், திருச்சூர், கரூர் முதலிய இடங்களில் வேலை பார்த்தார். நீதி தவறாத மனிதரவர். அநீதிக்கு துணை போக மறுத்ததால் அவரை வேறு ஊருக்கு மாற்றினார்கள். அதனால் மனவேதனை அடைந்த கோபாலமேனன் பதவியை ராஜினாமா செய்தார். மனைவியோடு இலங்கை சென்று விட்டார். கோபாலமேனன் சத்யபாமா தம்பதியினர் இலங்கையில் வசித்த போது 1917 ஜனவரி 17 சுவாதி நட்சத்திரத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்தார். கண்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்தானா என்ற இடத்தில்தான் எம்ஜிஆர் பிறந்தார். அந்த இடம் தமிழில் பச்சை காடு என்று அழைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் பிறந்த வீட்டில் தற்போது பள்ளிக்கூடம் நடந்து வருகிறது. எம்ஜிஆருக்கு எம்ஜி சக்கரபாணி, பாலகிருஷ்ணன் என்று 2 அண்ணன்கள், கமலாச்சி, சுபத்ரா என்ற 2 தமக்கைகள், 4 குழந்தைகளுக்கு பின் கடைக்குட்டியாக பிறந்தவர்தான் எம்ஜிஆர். பாலகிருஷ்ணன், கமலாட்சி, சுபத்ரா ஆகிய மூவரும் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர். சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் கோபாலமேனனும் சத்யபாமாவும் அன்போடு வளர்த்து வந்தனர். எம்ஜிஆருக்கு 2 வயதான போது குடும்பத்தோடு தாயகம் திரும்பினார் கோபாலமேனன். முன்பு செல்வ செழிப்போடு வாழ்ந்த அவர் குடும்பம் ஒத்தப்பாலம் என்ற இடத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தது. 1920 கோபாலமேனன் திடீரென்று மாரடைப்பால் காலமானார். அப்போது எம்ஜிஆருக்கு வயது 3. இதையடுத்து 2 மகன்களையும் வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு சத்யா அம்மையார் தலையில் விழுந்தது. அவருடைய தம்பி நாராயணனும் குடும்ப நண்பர் வேலு நாயரும் அப்போது கும்பகோணத்தில் வசித்து வந்தனர். குழந்தைகளோடு அங்கு சென்றார் சத்யபாமா. அந்த நேரத்தில் நாராயணன் அவர்கள் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக குழுவில் பின்பாட்டு பாடி வந்தார். அவர் தயவில் கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் சக்கரபாணியும் எம்ஜிஆரும் சேர்ந்தார்கள். இலங்கையில் இருந்து கொண்டு வந்திருந்த பணமும் நகைகளும் தீரும் வரை அன்றாட வாழ்க்கை சிரமமின்றி நகர்ந்தது. அதன் பின்னர் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க அரும்பாடுபட்டார் சத்யபாமா. குடும்ப கஷ்டத்தை போக்க சத்யபாமா அம்மையாரிடம் அவர் தம்பி நாராயணன் ஒரு யோசனை சொன்னார். சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள். நான் வேலை பார்க்கும் கம்பெனியில் சேர்த்து விட்டால் விரைவில் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என்பதே அவரது யோசனை. குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று சத்யபாமா விரும்பிய போதிலும் குடும்ப சூழலை கருதி அவர்களை நாடகத்தில் சேர்க்க சம்மதித்தார். அதைத் தொடர்ந்து அவர்களை நாடகத்தில் சேர்த்தும் விட்டார் நாராயணன். அப்போது அந்த கம்பெனியில் பி யு சின்னப்பா, டி எஸ் பாலையா ஆகியோர் நடிகர்களாக இருந்தனர்.
முதலில் சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் பிறகு கதாநாயகனாக நடித்தார். இந்த சமயத்தில்தான் தமிழில் பேசும் படங்கள் உருவாகத் தொடங்கின. 1935 ஆண்டு எஸ் எஸ் வாசன் எழுதிய சதி லீலாவதி என்ற கதை சினிமாவாக தயாரிக்கப்பட்டது. அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் எம்ஜிஆர் நடித்தார். எஸ் எஸ் வாசன், எம்ஜிஆர், என் எஸ் கிருஷ்ணன், டி எஸ் பாலையா ஆகிய நால்வருக்கும் இதுதான் முதல் திரைப்படம். இந்த படத்தில் நடித்தபோது எம்ஜிஆருக்கு வயது 19 தான். முதல் படத்தில் நடித்ததற்காக அவருக்கு கிடைத்த சம்பளம் 100 ரூபாய். அதை அப்படியே அம்மாவிடம் கொண்டு போய் கொடுத்து ஆசி பெற்றார். எம்ஜிஆரின் இரண்டாவது படம் இரு சகோதரர்கள். இதில் சக்கரபாணியும் நடித்தார். இந்த படம் வெற்றிகரமாக ஓடியது. தொடர்ந்து சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து வைக்க சத்யபாமா அம்மையார் விரும்பினார். நடிப்பு துறையில் முன்னேறிய பிறகுதான் திருமணம் என்று எம்ஜிஆர் கூறிவிட்டாராம். ஆனால் தாயார் தொடர்ந்து வற்புறுத்தவே திருமணத்துக்கு சம்மதித்தார் எம்ஜிஆர். பாலக்காட்டைச் சேர்ந்த பார்கவி என்கிற தங்கமணியை எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து வைத்தார் அவரது தாயார் சத்யபாமா. துரதிருஷ்டவசமாக பார்கவி சில ஆண்டுகளில் காலமானார். மனைவியின் மரணம் எம்ஜிஆரை மிகவும் பாதித்தது. துறவி போல் ஆனார். மகனின் நிலைமையை கண்டு வருந்திய சத்யபாமா அவருக்கு மறுமணம் செய்து வைக்க விரும்பினார். இதற்கு எம்ஜிஆர் சம்மதிக்கவில்லை. எனினும் பார்கவியை இழந்தது நமது துரதிருஷ்டம். என்றாலும் நீ வாழ்க்கையில் வெறுப்படைவது நல்லது கிடையாது. அது உன் உடல் நலனையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று சத்யபாமா எடுத்து கூறவே மறுமணத்துக்கும் எம்ஜிஆர் சம்மதித்தார். தாயார் பார்த்து முடித்து வைத்த சதானந்தவதியை 1942 ஆண்டு ஆனி மாதம் 16 நாள் எம்ஜிஆர் திருமணம் செய்து கொண்டார். சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் 25 ரூபாய் வாடகை வீட்டில் எம்ஜிஆர் குடும்பத்துடன் குடியேறினார். சதானந்தவதி முதல் முறையாக கருத்தரித்த போது காசநோய் பற்றி கொண்டது. அவருடைய வயிற்றில் உருவாகியிருந்த கரு கர்ப்பப்பைக்கு வெளியே இருந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். அது அப்படியே வளர்ந்தால் தாயின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று மருத்துவர்கள் கருதினர். எனவே அறுவை சிகிச்சை மூலம் கரு அகற்றப்பட்டது. 1947 ஆண்டில் மாதம் 170 ரூபாய் வாடகைக்கு அடையாறில் ஒரு வீடு பார்த்து குடியேறினார் எம்ஜிஆர். அங்கு வசித்த போது அன்னை சத்யா அம்மையார் காலமானார். அந்த துயரத்திலிருந்து எம்ஜிஆர் மீள்வதற்கு வெகுகாலமானது. 1949 ஆண்டில் சதானந்தவதிக்கு இரண்டாவது முறையாக கருச்சிதைவு உண்டானது. அதன் பின்னர் அவர் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையானார். 1962 அவர் மறையும் வரை நோயாளியாகவே இருந்து மருந்து மாத்திரைகளோடே வாழ்ந்தார். ஆனாலும் எம்ஜிஆர் தன் மனைவியை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார். 20 ஆண்டுகாலம் சதானந்தவதியோடு குடும்பம் நடத்திய போதிலும் அவர் இல்லற துறவியாகவே வாழ்ந்தார். குடும்பத்தில் சோதனை நிறைந்திருந்த போதிலும் படத்துறையில் படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்தார். வீர ஜெகதீஷ், மாயா மச்சீந்திரா, பிரகலாதா, சீதா ஜனனம் ஆகிய படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார் எம்ஜிஆர். 1941 ஆண்டில் ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதரோடு சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு அசோக் குமார் படத்தின் மூலம் கிடைத்தது. எம்ஜிஆரின் ஆரம்பகால படங்களில் குறிப்பிடத்தகுந்த படம் அசோக் குமார். அசோக் குமார் திரைப்படத்தை தொடர்ந்து தமிழறியும் பெருமாள், ஹரிச்சந்திரா, சாலி வாகனன், மீரா, ஸ்ரீ முருகன் முதலிய திரைப்படங்களில் நடித்தார். பின்னணி பாடும் முறை கண்டுபிடிக்கப்படாத காலகட்டம் அது. சொந்த குரலில் பாடத் தெரிந்தவர்கள்தான் கதாநாயகனாக நடிக்கவே முடியும். அழகும் திறமையும் உள்ள எம்ஜிஆர் உடனடியாக கதாநாயகனாக உயர முடியாமல் போனதற்கு அதுதான் மிக முக்கியமான காரணம். 1946 ஆண்டில் பின்னணி பாடும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது. எம்ஜிஆர் வாழ்க்கையிலும் திருப்பு முனை ஏற்பட்டது. அப்படியாக ஆரம்ப காலத்தில் இலக்கியமும் நாடகமும் திரைக்கலையும் அரசியலும் கூடவே வறுமையும் பின்னி பிணைந்திருந்த தமிழகத்தில் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து நபர் நடத்தியிருக்கும் சாகசம் சரித்திரத்தில் இதுவரை காணப்படாத புதுமை. நாடகத்தில் ஆரம்பித்த அவரது வாழ்க்கை பயணம் திரையுலகத்தில் கோலோச்சி அரசியலில் நிறைவு பெற்றது. அவர் மறைந்து 42 ஆண்டுகள் ஆன நிலையிலும் அவர்
காலனிடம் சிக்கி அவஸ்தைப்பட்டு காலமான அந்த நாட்கள் இன்னும் பலருக்கு மறக்க முடியாது. கொஞ்சம் விரிவாக சொல்வதானால், சென்னை கத்திப்பாராவில் நேரு சிலை திறப்பு விழா நடந்து முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது 1987 டிசம்பர் மாதம் 24 மாலை 5 மணிக்கு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக தொடக்க விழா நடைபெறுவதாக இருந்தது. கவர்னர் குரானா தலைமையில் ஜனாதிபதி திரு ஆர் வெங்கட்ராமன் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைக்க வந்திருந்தார். இந்நிலையில் 23 இரவில் ராமாவரம் தோட்டத்தில் உள்ள வீட்டில் எம்ஜிஆர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். இரவு சுமார் 12:30 பாத்ரூம் சென்று வந்தார். சிறிது நேரத்தில் நெஞ்சு வலிக்கிறது என்று கூறினார். அவருக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். அதை வாங்கி குடித்ததும் மயக்கமுற்றார். உடனே டாக்டர்கள் விரைந்து வந்து சிகிச்சை அளித்தனர். மீண்டும் இதய துடிப்பு வருவதற்கு உரிய சிகிச்சைகள் செய்தார்கள். ஆனால் சிகிச்சை பலன் தரவில்லை. அதிகாலை 3 மணிக்கு உயிர் பிரிந்தது. திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் எம்ஜிஆர் மறைந்து விட்டார் என்று மருத்துவர்கள் அறிவித்தனர். எம்ஜிஆருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட செய்தி கிடைத்ததும் அமைச்சர்கள் ராமாவரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆர் வீட்டுக்கு விரைந்து சென்று அங்கேயே இருந்தனர். எம்ஜிஆர் மறைந்து விட்டார் என்று மருத்துவர்கள் அறிவித்தபோது அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். எம்ஜிஆர் அருகிலேயே அழுதபடி இருந்த ஜானகி அம்மாள் மயக்கமடைந்தார். எம்ஜிஆர் மறைவு செய்தியை அறிந்ததும் ஜெயலலிதா உடனடியாக ராமாவரம் தோட்டத்துக்கு விரைந்தார். கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு காலை 5:30 ரயில் மூலம் சென்னை வந்து சேர்ந்த திமுக கழகத் தலைவர் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் மரணச் செய்தி தெரிவிக்கப்பட்டது. துயரொற்ற அவர் உடனே சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்றொரு தகவல் உண்டு. இதுவரை இதனை மறுப்போர் யாருமில்லை, உறுதிப்படுத்துவோரும் யாருமில்லை. மற்றும் அமைச்சர்கள், பிரமுகர்கள், நடிகர் நடிகைகள் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் எம்ஜிஆர் உடல் காலை 8:40 ராமாவரம் தோட்டத்திலிருந்து பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்த ராஜாஜி மண்டபத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அங்கு 6 உயரத்தில் மேடை அமைக்கப்பட்டு அதில் எம்ஜிஆர் உடல் வைக்கப்பட்டது. ராஜாஜி மண்டபத்துக்கு வெளியே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். எம்ஜிஆர் உடலை கண்டு அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். எம்ஜிஆர் மரணம் அடைந்ததை அடுத்து நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் குரானா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எம்ஜிஆரின் மறைவு அவரது மனைவி ஜானகி அம்மாளை வெகுவாக பாதித்தது. அதனால் அவர் ராஜாஜி மண்டபத்துக்கு செல்ல மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை. ஜானகி அம்மாளை ராமாவரம் வீட்டில் தங்க வைத்து மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை கண்காணித்து வந்தனர். எம்ஜிஆர் உடல் வைக்கப்பட்டிருந்த ராஜாஜி மண்டபத்திலேயே இடைக்கால முதலமைச்சர் நெடுஞ்செழியன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடியது. அண்ணா சமாதிக்கு தென்புறத்தில் எம்ஜிஆர் உடலை சந்தன பெட்டியில் வைத்து அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலம் இராணுவ மரியாதையுடன் நடைபெறும் என்று தலைமைச் செயலாளர் பத்மநாபன் கூறினார். எம்ஜிஆர் உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு இருந்தது. உடல் அருகே அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயலலிதா ஆகியோர் கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தனர். ராஜாஜி மண்டபத்துக்கு வெளியே கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் வெள்ளம். ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் பலர் அழுதபடியே இருந்தனர். நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போனது. பொதுமக்கள் விடிய விடிய எம்ஜிஆர் உடலுக்கு மரியாதை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆண்கள், பெண்கள் என்று தனித்தனியாக நீண்ட வரிசையில் நின்றனர். ஒவ்வொரு வரிசையும் 4 மைல் நீளத்துக்கு நீண்டு கொண்டே போனது. தமிழ்நாடு முழுவதும் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடைகள் மூடப்பட்டன. சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. சினிமா ஸ்டுடியோக்கள் மூடப்பட்டன. எம்ஜிஆர் மறைவையொட்டி தமிழ்நாட்டில் 1 வாரம் துக்கம் கடைபிடிக்கப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. எம்ஜிஆருக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசு தேசிய அளவில் 1 நாள் துக்கம் அனுஷ்டிக்க உத்தரவிட்டது. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி வெளியிட்ட அனுதாப செய்தியில் மிகச்சிறந்த பாரத குடிமகனின் மரணத்துக்காக நாடே துக்கம் அனுசரிக்கிறது. எம்ஜிஆர் சிறந்த தேசபக்தர். நாட்டுப்பற்று அவர் இதயத்தில் ஆழ பதிந்து இருந்தது. இந்தியாவின் பாரம்பரியத்தில் அவர் பெருமிதம் கொண்டிருந்தார். இந்தியாவின் ஒற்றுமையை புனிதமாகவும்
ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதை புனிதமான கடமையாகவும் அவர் கருதி இருந்தார். இந்திய மக்களால் மட்டுமின்றி இலங்கை நாட்டு மக்களாலும் போற்றப்பட்டவர் எம்ஜிஆர். அவரது மரணத்தில் என் சொந்த இழப்பு மிக பெரியது ஆகும். எம்ஜிஆர் கடைசியாக கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சி என் தாத்தா நேருவின் சிலை திறப்பு விழா ஆகும். அவரது முடிவுக்கு 36 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த விழா நடைபெற்றது. அப்போது என் குடும்பத்தின் 3 தலைமுறையினருடன் அவருக்கு உள்ள தொடர்பை எடுத்து கூறினார். இது அவரது விடைபெறும் நிகழ்ச்சி என்று எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று ராஜீவ்காந்தி வருந்தி கூறியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கருணாநிதி வெளியிட்ட இரங்கல் செய்தியில், 1000 கருத்து வேறுபாடுகளுக்கு இடையே நான் இதயபூர்வமாக நேசித்த என் ஆறுயிர் நண்பர் தமிழக முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திடீர் மறைவு செய்தி கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அரும்பிய எங்கள் நட்பில் இடையிடையே எத்தனையோ சோதனைகள் குறுக்கிட்ட போதிலும் முதிர்ந்து கனிந்த எங்கள் நட்புணர்வு பட்டுப்போனதே இல்லை. என் சிந்தைக்கு இனிய நண்பர், செல்வாக்குமிக்க முதலமைச்சர் குறுகிய காலத்தில் ஒரு கட்சியை உருவாக்கி அதனை ஆளும் கட்சியாக்கிய ஆற்றல் படைத்தவரின் இழப்பு கேட்டு இந்த நாடே துயரத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. அவரது மறைவால் கண்ணீர் வடிக்கும் இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் கசப்புணர்வு காழ்ப்புணர்வுகளை தவிர்த்தும் ஒற்றுமையை கட்டி காப்பதற்கும் உறுதி மேற்கொள்வோமாக. மாண்புமிகு முதலமைச்சரின் மறைவையொட்டி திமுக கழகத்தின் பொது நிகழ்ச்சிகள் இன்று முதல் ஒரு வார காலத்துக்கு ரத்து செய்யப்படுகின்றன என்று கருணாநிதி கூறியிருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்து யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அனுதாப செய்தி அனுப்பினார். அதில், தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் மறைவு அறிந்து நாம் அதிர்ச்சியும் வேதனையும் அடைகின்றோம். தமிழீழ போராட்டத்தில் அவர் காட்டிய அக்கறையும், குறிப்பாக அவர் என் மீது கொண்டிருந்த அன்பையும், எமது இயக்கத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டையும் எம்மால் மறக்க முடியாது. தமிழீழ போராட்டத்தின் வெற்றிக்காக எம்ஜிஆர் செய்த உதவிகள் தமிழீழ மக்கள் மனதில் என்றும் நிலை பெற்றிருக்கும் என பிரபாகரன் தன் அறிக்கையில் கூறியிருந்தார். இப்பேற்பட்ட எம்ஜிஆர் உடல் வைக்கப்பட்ட ராஜாஜி ஹாலில் அவரது தலை மாட்டிலேயே 21 மணி நேரம் ஜெயலலிதா 2 நாட்களாக நின்று கொண்டே இருந்தார். எம்ஜிஆர் உடல் இராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது அதில் ஏறுவதற்கு ஜெயலலிதாவும் முயற்சி செய்தார். ஆனால் இராணுவ வாகனத்தில் இருந்த எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாளின் உறவினர் நடிகர் தீபக் வேகமாக வந்து ஜெயலலிதாவின் கைகளை இராணுவ வாகனத்திலிருந்து அகற்றி கீழே தள்ளிவிட்டார். ஜெயலலிதாவும் நடு ரோட்டில் கீழே விழுந்தார். இச்சம்பவம் அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு பெண்ணாக ஜெயலலிதா சந்தித்த அவமானங்களின் வீடியோ பதிவு காட்சிகள் சென்னை தூர்தர்ஷன் அலுவலக அறையில் இன்றும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வழியாக எம்ஜிஆரின் இறுதிச் சடங்கு முடிந்தவுடன் கலங்கி போன ஜே போயஸ் தோட்ட தேதா நிலையம் வீட்டுக்குள் வேகமாக நுழைந்து தன் அறையை பூட்டிக் கொண்டார். 4 மணி நேரம் கழித்து வெளியே வந்த ஜே அதன் பின் எடுத்த அரசியல் விஸ்வரூபம் பற்றிய எபிசோட் வேறு. ஆனாலும், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் நீ என்று உலகம் உன்னை போற்றி வணங்க வேண்டும். இப்படி எந்த வரிகளை எழுதினாலும் அந்த வரிகளுள் குணத்தாலும் மனத்தாலும் அடங்கி போகும் ஒரே திலகம் மக்கள் திலகம் மட்டுமே. இன்று அவர் இல்லை என்றாலும் பாடல்களின் பிம்பமாய், சொல்லிய சொல்லின் சித்தராய், அன்பின் புத்தராய், அவரை தெய்வமாக நினைக்கும் மக்களின் உள்ளத்தில் என்றும் மங்காத ஒளி விளக்காய் வாழ்ந்தும் கொண்டுதான் இருக்கிறார், இருப்பார்.